ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சிவில் தமிழ். இந்த வேலை நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு மாடல் 3D மாடல் எப்படி நம்ம வெப்சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம், ஒரு ஃபுல் இன்டீரியர் போட்டிருந்தோம் இல்லையா. ஸோ அதில் வந்து பெட்டு அண்ட் தென் கட்டை இரண்டும் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி போட்டிருந்தோம். ஸோ அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க, அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த மாடல் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அந்த மாடலோட நேம் டைப் பண்ணிவிட்டு 3D ஃப்ரீ டவுன்லோடுன்னு சொல்லி கொடுங்க. ஓகேங்களா? கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் வரும். ஓகே, நம்ம லாஸ்ட் வீடியோ சொன்ன வெப்சைட் பார்த்திங்க அப்படின்னா இந்த வெப்சைட் தான். அதுதான் உங்களுக்கு நான் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்கேன் இது. ஓகேங்களா? ஸோ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக ஓப்பன் ஆகும். நீங்கள் இல்லை, நீங்கள் இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிவிட்டு சைன்இன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? நம்ம இப்போ பெட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம், அதனால் இங்கே ஃபுல்லாக நம்மளுக்கு ட்வின் பெட்டு, சிங்கிள் காட் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இந்த ட்வின் பெட்டு நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? அதாவது எந்த மாடல் எடுத்திங்கனாலும் சைடில் 3D மாடல் டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இருக்கும், ஐடி, அதுக்கப்புறம் அது என்ன ஃபைலுங்கிறத முக்கியமாக பார்த்துக்கோங்க. .max ஃபைலா இல்லை .obj இருக்கும், இல்லை அப்படின்னா fbx ஃபைல் இருக்கும். ஸோ அது எந்த ஃபைலு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய சைஸ், ஃபைல் சைஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் கீழே வந்தீங்க அப்படின்னா இதில் அவைபிள் 3D மாடல் ஃபார்மெட்டுன்னு போட்டு இதனுடைய ஃபார்மெட் என்ன, அதுக்கப்புறம் டெக்ஸ்டரோட ஃபார்மெட் என்ன, அதுக்கப்புறம் ஒரு சில இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து வீரியர் ரெண்டரிங் பண்ணியிருக்காங்களா இல்லை கொரோனா ரெண்டரிங் பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரி உங்களுக்கு அதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ கொரோனா ரெண்டரிங் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் வீரியை தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை டவுன்லோட் பண்ணாதீங்க, கொரோனா டவுன்லோட் பண்ணி, சாரி, வீரியை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இல்லை நீங்கள் கொரோனா உங்களுக்கு தெரியும் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அதுவும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டவுன்லோட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோடுன்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணுறது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், அந்த மாதிரி இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபைல் சைஸ் பார்த்திங்கன்னா 17 MB இருக்குது. இப்போ பெட்ரூம் அப்படிங்கும்போது நம்ம கம்மியாக தான் டவுன்லோட் பண்ணுவோம். ஓகேங்களா? இதுவே ஒரு லிவிங் ஹாலில் எடுத்திங்கன்னா நிறைய காம்போனன்ட் நம்ம டவுன்லோட் பண்ணி வைக்கும் போது அதனுடைய சைஸ் பார்த்திங்கன்னா அந்த ஃபைலோட சைஸ், அதாவது ஒட்டுமொத்த ப்ராஜெக்டோட அந்த ஃபைல் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னா நம்ம 3dsmax-லேயே நம்ம கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அது எப்படி பண்ணுறது அப்படின்னா இதில் பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதனுடைய சைஸ் உங்களுக்கு காட்டிடுறேன். இந்த ஃபைல் தான் நான் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இதனுடைய சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 41 MB இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எப்படி கம்ப்ரஸ் பண்ணுறது அப்படின்னா 3dsmax-ல ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சப்போ இதனுடைய சைஸ் பார்த்திங்க அப்படின்னா 41 MB. ஓகே, இதை எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்னா எந்த ஃபைலாக இருந்தாலுமே கஸ்டமைஸ் போய்க்கோங்க. ஓகேங்களா? கஸ்டமைஸில் ப்ரிஃபரன்சஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸ்ன்னு சொல்லி இருக்கும். ஓகேங்களா? ஃபைல்ஸில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா 3rd, 4th, 5th ஆப்ஷனாக உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, கம்ப்ரஸ் ஆன் சேவ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது நம்ம சேவ் பண்ணும்போது அதை கம்ப்ரஸ் பண்ணி சேவ் பண்ண சொல்லி நம்ம கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ கம்ப்ரஸ் ஆன் சேவ் கொடுக்குறேன், கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகேங்களா? இப்போது சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிங்கனாலும் ஓகே, இல்லை சேவ் ஆஸ் கொடுத்தீங்கனாலும் ஓகே. ஓகேங்களா? இப்போ நான் சேவ் கொடுத்துருக்கேன். சேவ் கொடுத்துட்டு அதோடைய சைஸ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணலாம். சேவ் ஆகிட்டுருக்கு. நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். அதே போல் மெட்டீரியல்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே மெட்டீரியல்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்கா பாருங்கள், எஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் சில டைம் பார்த்திங்கன்னா இந்த பெட்டு மட்டும்தான் நம்மளுக்கு இம்போர்ட் ஆகும். இந்த மாதிரி கிளாத் மெட்டீரியல், அதுக்கப்புறம் இந்த பெட்ஷீட்டோட மெட்டீரியல் நம்மளுக்கு டவுன்லோட், அதாவது அப்ளை ஆகிருக்காது. ஓகேங்களா? அந்த பட்சத்தில் நம்ம தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபுல் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் ஏதாவது நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் அந்த கஸ்டம் செட்டிங்ஸ் ஒன்று பார்த்திங்கன்னா ரெண்டர் பண்ணும்போது அந்த வியூவில் வச்சு செக் பண்ணிக்கோங்க. அதில் மெட்டீரியல் அப்ளை ஆயிருக்கா, அது ரெண்டர் ஆனால் இந்த மாதிரி காட்டுது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இல்லை அப்படின்னா நம்ம ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்ளை பண்ணுறதுக்கு இது பெட்டர். ஓகேங்களா? இப்போ இது பார்த்திங்கன்னா சேவ் ஆகிடுச்சு. இப்போ போய் செக் பண்ணி பார்க்கலாம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 11 MB தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு 41 MB இருந்துச்சு, இப்போ 11 தான் இருக்குது. ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆப்ஷன் மறந்துடாதீங்க. கஸ்டமைஸில் ப்ரிஃபரன்சஸ் எது கன்ஃபியூஸ் ஆகுனா
கஸ்டமைஸ் யூசர் இன்டர்ஃபேஸா இல்லை ப்ரிஃபரன்ஸாக குழப்பிக்காதீங்க. இது வந்து டூல் பார்க்கு தான், இது வந்து ப்ரிஃபரன்ஸ்க்கு வந்து நம்மளுடைய அந்த டூல் செட்டிங்ஸ் தான், ஓகேங்களா. ஸோ அதில் ஃபைல்ஸில் போயிட்டு கம்ப்ரஸ் ஆன் சேவ், ஓகேங்களா. இதுதான் இப்படி தான் கம்ப்ரஸ் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பெட் இருந்துச்சாலும் ஃபைல் சைஸ் அதிகமாக இருந்துச்சாலும் கவலைப்படாதீங்க, அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு இதில் இம்போர்ட் பண்ணிவிட்டு ஃபைல் சைஸை ரெடியூஸ் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.